हेलो फ्रेंड्स वेलकम माय चैनल श्री कुकिंग समयल इसे இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய பீட்சா ரெசிபி இது வந்து ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு எப்படி செய்யலாம்ன்றதா இன்னைக்கு நான் சொல்ல போறேன் சோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க கண்டிப்பா பீட்சா செய்யறது எப்படினு உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க பீட்சா பண்ணி சாப்பிடலாம் வாங்க फ्रेंड्स इनकी नाम रोमे टेस्टियान पीसा अद वीटल वापो वाँ एल पाक पीसा से फर्स्ट वो 800 ग्राम वो मैदा इत व मैदा से अड़ो टेस्ट वो नम्बर कंजम देव वो उप सेक सेटे फर्स्ट और टाइम ना मिक्स पड़को अतो रोम कटिया तय रोम पुलिका तय पात मूँ टेबल स्पून एको रे टेबल स्पून अल्वक वो कुकिंग आयिल सेक नम्बर वो पीसा को ईस्ट एम वीटल बेकिंग पउडर एल वीटलो नम्बर वो नम्बर एव्वे वो मैदा एमो अंदर सेक ना वो 200 ग्राम को अर अर स्पून सेक ना मिक्स पड़ विकल मिक्स पड़े वो पाद ना मिक्स आो अद देवयन रोम कुछ तम से ना रेडी पड़पर ना वो नम्बर तय अलाट्पा पेसेजें इम कुछ कुछ तनि से नंबर मैं पेसेजक देवयन मट ती ऊतें रोम तेल सेकूड़ा ना अंज निम्सम ना अलती पेसेजी मेरी नम्बर पेसा मैं रोम साफ्टा वो पांग ना साफ्टा वह उड़े साफ्टा सो इत स्टेज नम्बर कुछ ना रोम साफ्टा नम्बर से पीसा वो टेस्टा सो रोम साफ्टा वो मेक रेडी आज कुछ पद ना ऊर अदकाल इतना वो कायटा कुछ आयिल अप्ले पड़को अयक नम्बर से रोम ईसिया नम्बर पेसेजों इतमी पड़ी वजकल अल और चिना तुं मूड़ी पद निषं अब ऊरटो मूड़ वाला पद निषं कल्ची नम्बर वो उटी ए ना व्रिची एड़को ना कटे व्रिकप हिट इतना फेन पटे कुछ मोड़ पलमा नम्बर वोटकल अब ईसिया नम्बर फेन अगर वर्णन ओर सरी नम्बर तटी विटकल लेटा हीट आगो अंदर वो नम्बर तटी विटेकल रोमला हीट पड़ देव पातीटा वो इंक वो नम्बर वो ना वो हीटा सो नम्बर तिरपी पट इतना ना वो नम्बर आगो अम्बर चार्स सेक रोम ईसिया चीसा सेको कीलिए वो लेटा हीट आन ना अड़पा अतर स्पोक वी वो चिना चंदा अभी ओट पड़ी वो अब चार्सा इोद रोम टेस्टा सो लेटा वो अंगे अगे वोल्स मारे नमटा रोम ईसिया सापड़ वे लेवल रोम टेस्टा मारे नम्बर वोल्स पटकल अतः मेल वह पाती ना वीटल से पीसा सासा इोड वीडियो वो ना उ सप्रेटा अल्लोड पड़े सो इत वो कुछ रोम वी रोम ना कटर ट्रे पड़ें मम्मी से अब सर ओके ना से अब उन्न शेर पड़ा इतमी ना रेडी पड़े पीसा सास रोम ईसी वीटल वे यार से रोम ईसिया मारे नाम एलिए ट्रे पड़ा सो इत वो एल पक पड़े मारे ना लेवल नम्बर
ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது மேல ஒரு சின்ன சின்னதா வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கலாம் ஒரு ஒரு சைஸ்க்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எல்லா பக்கமும் நல்லா போட்டு விட்டுக்கலாம் சின்ன சின்னதா பொடி பொடிசா எந்த பக்கனால போட்டுக்கலாம் டெக்கரேட் பண்ணிக்கிற மாதிரி வச்சிட்டு நம்ம இதோட வந்து கொடுமளகா சேர்த்துக்க போறோம் நம்ம அங்கங்க ஒவ்வொன்னு கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சமா தான் நான் சேர்த்திருக்கேன் சோ இது மாதிரி வந்து நம்ம அங்கங்க ஒவ்வொன்னா நீட் நீட்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் சோ செய்ய ஆரம்பிச்சோம்னா எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங் வந்துரும் சோ அதுல தான் நானும் செய்ய ஆரம்பிச்சேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மாதிரி நம்ம வீட்ல ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சோ இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் நான் சீஸ் தூவிக்கிறேன் சீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீசா சாஸ் சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நமக்கு என்ன சீஸ் கிடைக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா தான் வரும் எதுனாலும் சோ நான் வந்து பீசா யூஸ் பண்றோம் இல்லையா அதோட சீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் சரி வாங்கிட்டு வந்து நான் வந்து கியூபா வாங்கிட்டு வந்து நான் வீட்லயே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ஈஸியா இருந்தது சோ இது இல்லனா ஸ்க்ரப் பண்ண மாதிரி நமக்கு வந்து கடைகள்ல கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ல அதுவும் வாங்கிக்கலாம் சோ எனக்கு கிடைச்சத நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிடைச்சத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த இந்த டைம்ல பார்த்தா குழந்தைகள் சாப்பிட போல இருக்கு இதுக்கு மேல chili flakes கடைகள்ல கிடைக்கும் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நான் வீட்ல ரெடி பண்ணதான் ரொம்ப ஈஸி தான் chili flakes ரெடி பண்றோம் சோ அதுவும் உங்களுக்கு தேவைனா தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் சோ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு எப்பப்ப குழந்தைங்க கேக்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துறலாம் பிரெட் பீசா மினி பீசா ஃபேன் பீசா எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு கொடுத்துறலாம் சோ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் फ्रेंड्स நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம கல்லு தவா கூட யூஸ் பண்ணலாம் ஆனா கல்லு தவா வந்து சீக்கிரமா கரிஞ்சிரும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கல்லு தவாவை நான் அடியில வச்சிட்டு அதுக்கு மேல தான் அந்த நான் ஸ்டிக் தவா வைக்க போறேன் சோ இது வந்து லைட்டா சூடு ஏட்டும் அதுக்கு மேல நம்ம நான் ஸ்டிக் ஃபேன் வச்சுக்கலாம் ஒரு வெங்காயம் வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஆனி இது ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்பதான் ஒட்டாத வரும் எடுக்கவும் ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீசாவை அதுல மொல்லமா எடுத்து வச்சிரலாம் சீய கொஞ்சமா எண்ணெய் எடுத்து இதோட சுத்தி மட்டும் ஓரங்கள்ல மட்டும் விட்டுக்கோங்க அப்பதான் வேகத்துக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் லைட்டா விட்டுக்கோங்க ரொம்ப தேவையில்லை இப்போ ஃபயர் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லயே வந்துட்டு மினிமம் வந்து 15 நிமிஷம் இருக்கட்டும் இதுக்கு மேல ஒரு மூடி போட்டு நம்ம அப்பப்ப ஓபன் பண்ணியலாம் பார்க்க கூடாது கரெக்ட்டா ஒரு டைம் வச்சு செட் பண்ணி அப்பதான் நம்ம எடுக்கணும் அப்பதான் பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ நான் ஸ்லோ ஃப்ளேம்ல 15 நிமிஷம் வச்சிருக்கேன் இப்போ நான் மூடி வச்சறேன் फ्रेंड्स நம்மளோட சூப்பரான பீசா பாத்தீங்களா எவ்வளவு அழகா பார்க்கவே ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு இப்போ வந்து 15 நிமிஷம் கழிச்சு தான் ஓபன் பண்ண ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல இருக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு அதே சமயம் இன்னொரு ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா நம்ம பீசா வந்து எப்படி வெந்திருக்கு அப்படி பார்த்தா ஒரு சிலர் வந்து அந்த குச்சி எல்லாம் வச்சு பார்ப்பாங்க சோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு இத தான் கொடுக்க போறேன் சோ நம்ம பேக்கிங் பவுடர் அதெல்லாம் போட்டு செஞ்சதுனால லைட்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம புஷ் பண்ணா பண்ண மாதிரி போகும் சோ இந்த மாதிரி போச்சுனா கண்டிப்பா வெந்திருச்சுன்னு அர்த்தம் உடனே பாருங்க பாருங்க அழகா பாஞ்ச் மாதிரி இருக்கு சோ இது மாதிரி தான் கண்டிப்பா வெந்திருச்சு சோ நம்மளோட பீசா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஹீட் எல்லாம் கூல் ஆகட்டும் சோ அடுத்து எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கூல் டவுன் ஆயிருச்சு நம்மளோட அடிப்பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு ரொம்ப கருகல இதுவும் ஆகல சோ சூப்பரா வந்திருக்கு அடிப்பக்கமும் சோ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பிளேட்டுக்கு மாத்தியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கிட்ட பீசா கட்டறலாம் இல்ல சோ நான் நைஃப் வச்சு தான் கட் பண்ண போறேன் பீசா கட்டறீங்களா பீசா கட்ல கட் பண்ணிக்கோங்க நான் இன்னும் எதுவும் வாங்கல फ्रेंड्स அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான ரொம்பவே டேஸ்டான பக்கத்துக்கு வேற லெவல்ல இருக்கிற பீசா குயிக்கா வீட்ல இருக்கிற பொருளை வச்சு செஞ்சாச்சு இது சாப்பிட்றதுக்கு வந்து நான் வந்து 2-3 டைம் ட்ரை பண்ணி தான் உங்களோட ஷேர் பண்றேன் சோ ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ நம்ம கடையில சாப்பிடுறத விடவே நம்ம வீட்ல ஹோம்மேட் பீசானாவே வேற லெவல் சோ ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்பறேன் சோ கண்டிப்பா இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் சோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானிக்கும் கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ